வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். சமீப காலமாக நம்முடைய வீடியோ பதிவுகள் ஏதோ ஒரே ஒரு இனத்தை விமர்சிக்கிறதா அமைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் வந்து நாம் கிடையாது, அவங்க தான். இப்போ திருவாளர் எஸ்வி சேகர் அவர் வந்து வாயை விட்டு சூனாவை புண்ணாக்கி அந்த கதையெல்லாம் தெரியும். சரி, எல்லாம் அப்படி ஓஞ்சுது. இப்போ மறுபடியும் வந்து ஓடி விளையாட தாத்தா அப்படிங்கிறாப்புல திருவாளர் விசு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீ ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில்னா கலந்துக்க, விஹெச்பிலனா சேர்ந்துக்க, என்ன வேணால் செய்துக்க, ஆனால் அனைத்து தரப்பு மக்களையும் கவரும்படியாக ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ, என்னெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து அந்த சுயரூபம், சுயரூபத்தை காட்டுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நானே ஒரு பிராமணன் அப்படின்னு வைங்க. நான் என்னுடைய இயல்பு படி நான் என்ன செய்வேன்னா, ஃப்ரம் பிகினிங், ஃப்ரம் சைல்டுஹுட் குடிமி வைப்பேன், வேதம் படிப்பேன். ஒரு பிராமணன் எப்படியெல்லாம் வாழணுமோ, அதாவது பிராமணன் வந்து கலப்பையை பிடிக்கக்கூடாது, அது பாவம். ஆனால் எவனோ உழுது விதைச்சி அறுத்து அப்போ அந்த வேலி ஓரமாக சிதறி போகுது பார், தானிய மணிகள், அதை வந்து பொறுக்கிக்கலாம். அதுக்கு பேர் வந்து உஞ்ச விருத்தி. அப்படி தான் வாழணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரோஜாவாய் பிறந்து விட்டு முட்களுக்கு முழகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லெகசி, உங்களுடைய லெகசியை வந்து கிளைம் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து நெத்திலேருந்து பிறந்தோம், ஓகே வெரி குட், அப்படியே இரு. இப்போ சமஸ்கிருதம், ஓகே பத்திரிக்கை நடத்துறியா சமஸ்கிருதத்தில் நடத்து, சினிமா எடுக்கிறியா சமஸ்கிருதத்தில் எடு. ஏ என்னடான்னா, பெரும்பான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் அவங்களுடைய காசில் அவங்களுடைய நேரத்தை உபயோகிச்சுக்கிட்டு தங்களுடைய ஹிடன் அஜெண்டா. இப்போ நம்ம சுப்பிரமணியன் சுவாமி இருக்கார் பாருங்க, அவரை வந்து எல்லாம் காய்ச்சி காய்ச்சி எடுக்கிறாங்க, கண்டபடி கழிவு ஊற்றுறாங்க. ஆனால் நான் வந்து அவரை பாராட்டுறேன், ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வராரு. எப்படி ஓப்பனாக வராரு? ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப். இப்போ ஆயா கூட ஆலியன்ஸ் வச்சு அப்புறம் அது புட்டுக்கிட்டு ஆயா மேலேயே கேஸை போட்டு இப்போ சின்ன ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் வேறு. அவர் என்ன சொல்கிறாரு, பிளண்ட்டாக சொல்கிறாரு, இங்கே வந்து இந்து தான் மெஜாரிட்டி, இது இந்து ராஜ். சொல்லு, அப்படி சொல்லு, ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப் சொல்லு. அதை விட்டு போட்டு இந்த மக்கள் என்ன கேனையங்களா, நான் கடந்த முறையே வந்து ஏறி அடிச்சிருப்பேன். இவர் வந்து ஜெயா டிவிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாராம், ஓகே. அந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனையோ 100 எபிசோட் பண்ணிட்டாராம், ஆனால் அம்மாவை வந்து ஒரு தடவை தான் சந்திச்சாராம், அதுக்கப்புறம் சந்திக்கவே முடியலையாம். இது எப்படி இருக்குன்னா, இந்த வைன்ஸில், வைன் ஷாப்லலாம் வந்து கிங்ஃபிஷர் பீர் விற்பாங்க, அவனுக்கெல்லாம் வந்து விஜய் மல்லையா இன்டர்வியூ கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ நான் கூட வந்து தினத்தந்தியில் ஒரு கால்னா ரிப்போர்ட்டராக வேலை பார்த்தேன், என்ன எம்டி வந்து சந்திப்பாரா? என்னங்கடா இதெல்லாம், சந்திச்சா மட்டும் என்ன பண்ணிடுவீங்க, ஹே விளம்பி பண்ணி காரியத்தை சாதிப்பீங்க, அவ்வளோதானே. இப்போ இந்த இந்த பக்கிகள், இப்போ நீ வந்து மோடிக்கு சொம்படிக்கிற,
மோடி 100 வருஷம் பிரதமராக இருக்கணுன்ற எல்லாம் ஓகே. இப்போ வந்து மோடியை நான் வந்து கழுவி கழுவி ஊத்துறேன். நான் கொடுத்த ஐடியாவை பிரதமர் அலுவலகம் சுற்றுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஹாவ் எவிடன்ஸ், நான் அனுப்பியிருக்கேன், அவளுக்கு சேர்ந்துருக்கு, அவள் அக்னாலேஜ் பண்ணி லெட்டர் போட்டிருக்கா. என்னுடைய அந்த 5 அம்ச திட்டம் ஆபரேஷன் இந்தியா 2000 தேச கனவுகள், இது வந்து ஜெகத் பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும், 30 வருஷமாக தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சுட்டுட்டான் சுட்டுட்டான் சுட்டுட்டான்னு சொல்கிறேன். பேசுவோம். ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பற்றி இந்த பேப்பரில் வர்றது, ஜனங்க சொல்கிறது, ஃபேஸ்புக்கில் வர்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தெரியாதனமாக வந்து வேலை வெட்டி இல்லாத சுற்றிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, போது போனோம். சரி, அவனோ கூப்பிட்டான் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஒருத்தர் வராரு பேசுகிறாரு. சரி, என்னத்தை தான் பேசுகிறானுங்க பார்ப்போம், சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு போனேன். என்னடா அண்ணா அவுத்து விட்றாங்க பொய் மூட்டை, நீயோ நானோ ஒன்று, நான் இசுனால பொண்ணு, எப்படி நீ வேறு நான் வேறு, நீ நெத்திலிருந்து வந்தேன்னு சொல்கிற, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், எங்கேருந்து வந்தோன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் தான் பாவம் இந்த பாலியல் கல்வியில் வந்து ஏபிசிடி கூட தெரியாது போல், நெத்திலேருந்து எப்படி வர முடியும், எப்படி மொபிலைஸ் பண்ணுறான் எல்லாரும் ஒன்று, அவங்கெல்லாம் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கான் பாரு. இப்போ இந்த மசூதியில் வந்து தொழுகை நடக்கும், வந்து அந்த தொழுகையின் போது அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனானா இருக்கட்டும், அவன் வந்தான்னா எந்த பாய் காலியாக இருக்கோ அதை தான் போய் தொழ முடியும். இங்கே எப்படியா நடக்குது, இங்கேருந்து அப்படி அப்படி காட்டினா போதும் பச்சை நோட்டு, உடனே என்ன பண்ணுறீங்க, தள்ளு 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 தள்ளு, பச்சை நோட்டை காட்டினா முருகனுடைய கோணமும் வந்துடும், பெருமாளுக்கு கட்டின பட்டுப்புடவையும் வந்துடும், பெருமாளுக்கு பூசின சந்தனம் வந்துடும், எப்படி எப்படி ஒன்று. சரி, ஏதோ உளறிட்டு கடந்தான், சரி கிடக்கட்டும், அவங்கெல்லாம் மதம் மாத்துறாங்க, சரி. இப்போ இங்கே வந்து கட்சிகள் தான் தேர்தலில் போட்டியிடுது, மதங்கள் போட்டியிடலை. மதங்கள் போட்டியிடனா போட்டியிடும்போது இந்த உறுப்பினர் சேர்க்கையை பண்ணலாம், கட்சி தானே போட்டி போடுது. சரி, இங்கே எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஏன் மதம் மாறுறான், இதெல்லாம் நமக்குள்ளே கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து இந்த இது அதென இந்த சர்ச்சு, இங்கே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்கள், அதே போல் இந்த அதென பாங்கு அழிக்கிறது, இதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த நேரம் தான் பார்த்தேன், பக்கத்தில் சர்ச்சு பெல் அடிக்கிறாங்க பாவம். உடனே அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்ததில் ஒரு பக்கி என்னவோ வேணாம் கெட்ட வார்த்தை வருது, அப்படியே எந்திரிச்சு ஓடுறான். எதுக்கு, மணி அடிக்கிறவனா ஐயமா அடிப்பானா, அடங்கோ 10 நிமிஷம் பேச்சு, இதுதான் விஷம், என்ன இதுதான் விஷம். இந்த கூட்டத்தில் போய் தாத்தா பேசுகிறாராம், பேசு, இதை நீ நாக்கு தடுமாறாத, பல்லெல்லாம் உழுந்து போகாமல், டொக்கு விழாமல், குழறாமல், நாடி நரம்பு தளர்ந்து போகாமல் இருந்த அந்த 18 வயசில் ஆரம்பிச்சிருக்கணும். நீ என்ன பண்ணுற, வாங்கி திங்குற, என்ன வாங்கி திங்குற, யார்கிட்ட, சூத்திரங்கிட்ட, எல்லாம் கஜானாவை நிரப்பிக்கிற, அதுக்கப்புறம் போங்கடாங்கோ அப்படின்னு அவுத்து காட்டுறேன். இது எவ்வளோ பெரிய துரோகம், இது எவ்வளோ பெரிய அநியாயம்,
நிறைய படங்கள்லாம் வந்தது. அது என்னடான்னா சமையல் கான்ட்ராக்ட் மாதிரி. அது என்ன சமையல் கான்ட்ராக்ட் மாதிரி, ஒய்யால ஸ்க்ரீன் தான் இருக்காது, அது ட்ராமா. இவனுங்களுக்கு மொத்தத்தில் வந்து நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசமே தெரியாது. இவனெல்லாம் வந்து லாபி பண்ணி கொழையடித்து ஹேவி எலம்பி பண்ணி அவார்டெல்லாம் வேறு. அதெல்லாம் ஓட்டினது யார்? சூத்ரன். அதெல்லாம் ஓட்டினவன் யார்? ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ சொல்கிறேன், நான் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசுவேன். பேசு, என்ன பேசு, பேசிப்பார். ஒன்றும் நடக்காது, என்ன ஒன்றும் நடக்காது. அதான் வந்து பெரியார் பூமி, பெரியார் பூமி. பெரியார் வந்து இவெல்லாம் நினைக்கிற மாதிரி வெறுமனே கடவுள் இல்லைன்னு சொன்ன பார்ட்டி இல்லை, அது வேற ஸ்கூல். அது என்ன பெரியார்து வந்து வேற ஸ்கூல். இவனுங்க ஆட்டத்தை வந்து தப்பாகவே ஆடிக்கிட்டு இருந்தானுங்க, சரி பண்ண முடியாத அளவுக்கு ஆட்டத்தை வந்து சீர்குலைச்சிட்டானுங்க. அதனால்தான் பெரியார் என்ன பண்ணார்னா ஆட்டத்தை கலங்கிடான்ட்டார். ஆட்டத்தை கலங்கிடான்ட்டார். அவருக்கு தெரியும் சரியான ஆட்டம் எதுன்னு, பெரியாருக்கு தெரியும். ஒருவேளை பெரியார் வந்து கலைஞர் மாதிரி 94 இல்லை 120 வயசு வாழ்ந்திருந்தா அப்போ வந்து ஆட்டத்தை எப்படி ஆடணும்னு காட்டியிருப்பார். இது வந்து பெரியார் பூமின்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பகுத்தறிவில் புடம் போடப்பட்ட தங்கங்கள் சிங்கங்கள் அந்த கான்செப்டில் சொல்லலை. பெரியார் என்ற யோகபுருடன், பெரியார் என்ற அவதார புருஷனுடைய அதிர்வுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. எப்படி அவர் உடல் தரித்து இருந்தபோது அந்த திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் பெரியாருக்கு ஆப்படிக்க யாகம் பண்ணானுவேன். ராஜா தான் ஸ்பான்சரர். என்ன ஆகுதுன்னா ராஜா டிக்கெட்டு, என்ன ராஜா டிக்கெட்டு, அதான் பெரியார். வா வந்து பேசு 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 பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.